வடகொரியா நாட்டுல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இறைச்சிக்காக வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்களை வந்து அரசு கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி வடகொரிய அரசு உத்தரவிட்டிருக்காங்களா. இது அந்த நாட்டு மக்களை மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு தான் உள்ளாக்கிருக்கு. கடந்த ஜூலை மாதம் பாத்தீங்க அப்படின்னா இதற்கான உத்தரவை வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் வந்து அறிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல வீட்டுல நாய் வளர்க்கறது சட்டத்துக்கு எதிரானது, முதலாளித்துவ சித்தாந்தத்தின் கரைப்படிந்த போக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால இப்போ வடகொரியாவில வளர்ப்பு நாய்கள் இருக்கிற வீடுகளை கண்டுபிடிச்சு அரசு அதிகாரிகள் கைப்பற்றி அரசு உயிரியல் பூங்காக்களுக்கோ நாய் இறைச்சி கூடங்களுக்கோ அமைச்சு வச்சிட்டு இருக்காங்களா. வடகொரியாவில 25.5 மில்லியன் மக்கள்ல 60% பாத்தீங்க அப்படின்னா பரவலாவே உணவு பற்றாக்குறையை வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி ஐநாவோட சமீபத்திய அறிக்கை ஒன்னு சொல்லிச்சு. இதனால கிம் ஜாங் உன் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட கடுமையான எதிர்ப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு வராரு. அது மட்டும் கிடையாது, இறைச்சி பற்றாக்குறைக்காக வளர்ப்பு நாயை ஒப்படைங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுல கரெக்டா இருக்கும்னு சொல்லி சமூக ஊடகங்கள்லயுமே பல பேர் தங்களுடைய கண்டனங்களையும் வருத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.